Hello friends, welcome back to Tamil Life. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சிலாங்கண்ணி மூலிகை கீரைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மருத்துவத்தில் ஒரு மிகச் சிறப்பான இடம் உண்டுங்க கர்சலாங்கண்ணி தாவரம் முழுவதுமே மருத்துவ குணம் கொண்டது இந்த கர்சலாங்கண்ணியுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கர்சிலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா இரு வகை உண்டுங்க ஒன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்றொன்று வெள்ளை கரிசிலாங்கண்ணிங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதன் மஞ்சள் நீரை பூக்களை வைத்து அறிந்து கொள்ளலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணியை வெள்ளை நீரை பூக்களை வைத்து அடையாளம் காணலாங்க கரிசலாங்கண்ணி தங்கச்சத்து இரும்புச்சத்து வைட்டமின் ஏ ஆகிய மூன்றும் ஒரு சேர சேர்ந்த மூலிகை தான் இந்த கரிசலாங்கண்ணிங்க இதில் வேதிப்பொருட்கள் அதிகமாகவே காணப்படுகிறது கரிசலாங்கண்ணியை எளிய முறையில் உபயோகித்தாலே பல நன்மைகள் பெறலாங்க வாரத்திற்கு நாளுக்கு இரண்டு நாள் இந்த கரிசலாங்கண்ணெய் கீரையை அல்லது சமையலில் சேர்த்தும் சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு எந்த நோயும் வராமல் நோய் எதிர்ப்பு தன்மை உண்டாக்குதுங்க இந்த கரிசலாங்கண்ணியை வாரத்திற்கு மூன்று நாள் நீங்கள் பயன்படுத்தும் போது பல கொடிய வியாதிகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியுங்க மஞ்சள் காமாலை முதல் அனைத்து வகையான காமாலை நோய்களுக்கும் மிக முக்கியமானது இந்த கரிசலாங்கண்ணி கீரையாகுங்க கல்லீரல் செயல்பாட்டின் குறைவினால் ஏற்படும் இரத்த சோகை நோய்க்கு கரிசலாங்கண்ணி சாட்சி நூறு மில்லியன் அளவு தினமும் சாப்பிட்டு வந்தால் குறுகிய காலங்களிலேயே இரத்த சோகை நீங்கிவிடுங்க இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை சீராக செயல்படும் சிறுநீரகம் பாதிப்படைந்து வெள்ளை வெட்டை நோய் ஏற்பட்டால் கரிசலாங்கண்ணி தான் முதன்மையான மருந்தாக திகழ்கிறதுங்க கரிசலாங்கன்னி சூரணத்தை நான்கு மாதத்திற்கு ஒரு பாகம் திருப்பலி சூரணத்தோடு சேர்த்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி தேனில் குழைத்து ஒரு மாத காலம் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமாவின் தொல்லை குறையுங்க you <laughs> குழந்தைகளுக்கு கர்சலாங்கண்ணி சாறு இரண்டு சொட்டில் எடுத்து தேன் கலந்து கொடுத்தால் சளி தொல்லை நீங்கிவிடுங்க அடிக்கடி சளி ஏற்படுவது குறைந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிறு பெருமல் மந்த நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு கர்சலாங்கண்ணி சாற்றை சிறிதளவு கொடுத்து வந்தாலே மிக விரைவில் நோய் நீங்கி நல்ல பலனை கொடுக்குங்க கர்சலாங்கண்ணி சேகரித்து காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு தினம் ஐந்து கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் நல்ல நிறத்தை பெறுங்க கர்சலாங்கண்ணியை

மறைந்து விடுங்க இந்த கட்சிலாங்கணியை கொண்டு டீ குடித்தால் எந்த நோயும் வராமல் தடுக்கலாங்க பருவ காலங்களில் வரக்கூடிய தொற்று நோய்கள் அணுகாது கரிசிலாங்கண்ணி தூளுடன் சிறிது மிளகு ஜீரகம் உப்பு ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க விட்டு குடித்தால் கரிசிலாங்கண்ணி டீ நமக்கு கிடைச்சிருங்க கரிசிலாங்கண்ணி பொடியை பல்படியாக கூட பயன்படுத்தலாங்க கரிசிலாங்கண்ணியை எழுபத்தி ஐந்து சதவீதம் கிராம்பு கருவேப்பிலை பட்டை கடுக்காய் சுக்கு மாசிக்காய் ஆலம் விழுது எலுமிச்சம்பழம் ஆகிய பொருட்களை சேர்த்து பொடி செய்தால் பல்பொடி நமக்கு கிடைக்கிறதுங்க இந்த பல்பொடியை நம்ம தினம் உபயோகித்தால் பல் நோய்கள் வராதுங்க கர்சலாங்கண்ணி இலையை காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு இதனுடன் மிளகு ஏலக்காய் சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து தினமும் பருகி வந்தால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுங்க நல்லெண்ணெய் ஐநூறு மில்லிகிராம் கர்ஸ்லாங்கண்ணி ஐநூறு மில்லிகிராம் இரண்டையும் சேர்த்து மிதமான சூட்டில் காய்ச்சி தினமும் இரண்டு வேலை ஒரு தேக்கரண்டி அளவு நம் உள்ள சாப்பிட்டு வந்தால் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதுங்க கிடைக்கிறது அரைத்து தேல் கடித்த இடத்தில் வைத்து கட்டினால் விஷத்தன்மை குறைந்து வீக்கத்தை குறைக்குங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கர்சலாங்கண்ணியை பற்றி மேலும் ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் அது இருக்கும் உள்ளதாக இருக்கும் தேங்க்யூ